Welcome to TNPSC Preparation School Book Lectures. So, in the video series, the inner chapter is the third part of the video. Already part of the video. So, inner chapter is previous year questions in group 4 2018. We have local ones and location match. So, in the local ones, the source is the 7th standard. Standard geography, term 2, lesson 1. Weather and climate, but 7th standard social science book. Adhu. Next syllabus is unit 3 geography, weather and climate. So, munadi previous parts day to day use of weather and climate. Weather and climate na and the weather and climate vandu affect pandra factors, adoda explanations. Next vandu human influence idellame vandu factors la dhaan varum. Appo earth's atmosphere and the atmosphere's structure. அதுக்கப்புறம் ஹீட் ஜோன்ஸ் ஸோ ஹீட் ஜோன்ஸ் வரைக்கும் வந்து செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் பெல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் பெல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஈக்வேட்டரியல் ப்ரெஷர் பெல்ட், ஈக்வேட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். இன்னொரு பேர் வந்து டோல்ட்ரம்ஸ்னு சொல்லுவோம். 5 degrees நார்த் அண்ட் சவுத்துக்கு வந்து இடையில் இருக்கும். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக படுறதுனால ஹீட் சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகுறதுனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ லோ ப்ரெஷர் இருக்கும் போது ஏர் வந்து அசெண்ட் ஆகும், ஸோ மேலே போகும். அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். இது பேர் இன்னொரு பேர் வந்து டோல்ட்ரம்ஸ். ஸோ லைஸ் பிட்வீன் 5 degrees நார்த் அண்ட் சட் சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஏர் வந்து லைட்டர் ஆகும், ஸோ அசெண்டிங் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் லோ ப்ரெஷர், அ பெல்ட் ஆஃப் காம் ஆர் டோல்ட்ரம்ஸ். நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர். இது வந்து 25 degrees நார்த் டு 35 degrees நார்த் அண்ட் 25 degrees சவுத் டு 35 degrees சவுத். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இங்கே அசெண்ட் ஆகிற ஏர் வந்து கூல் ஆகி இங்கே வந்து டிசெண்ட் ஆகும். ஸோ ஏர் வந்து டிசெண்ட் ஆகிறனால இங்கே வந்து ஹை ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஏன்ஷியன் டைம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்ஷியன் டைம்ஸில் வந்து சேலர்ஸ் வந்து போகும்போது ஹார்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஹார்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஆல்ரெடி ஹார்ஸோட வெயிட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கனால ஷிப் சிங்க் ஆகாமல் இருக்க அந்த ஹார்ஸை வந்து சீல வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஹார்ஸ் லாட்டிடியூட் அப்படின்ற பேர் வந்து இந்த ரீசனால தான் வந்துச்சு. ஸோ லைஸ் பிட்வீன் 25 degrees நார்த் அண்ட் 35 degrees நார்த் அண்ட் சவுத், அசெண்டட் ஏர் வந்து கூல் ஆகும் டியூ டு லோ டெம்பரேச்சர். ஸோ ஏர் டிசன்ஸ் 30 to 35 degrees. அப்புறம் ஏன்ஷியன் டைம்ஸ் ஒரு ஸ்டோரி சொல்லியாச்சு, ஹார்ஸ் லாட்டிடியூட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்போலார் லோ, சப்போலார் லோ வந்து 60 degrees நார்த் டு 65 degrees நார்த், 60 degrees சவுத் டு 65 degrees சவுத். இங்கே வந்து ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா எர்த்தோட ரொட்டேஷனோட ரீசன்னால. ஸோ அதனால இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போலார் வந்து ஹை ப்ரெஷர் பெல்ட். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் வந்து கடைசி 90 degrees நார்த் அண்ட் சவுத். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இங்கே ரொட்டேட் ஆகிற ஏர் வந்து இங்கே வந்து டிசெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். ஏ பிகாஸ் சன்ரைஸ் வந்து லேண்டிங்காக வந்து ஃபாலோ ஆகும். ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஏர் வந்து டிசெண்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் பெல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து விண்ட். ஸோ விண்டுக்கும் ஏருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏர் மோஷனில் இருந்தால், ஹரிசாண்டல் மோஷனில் இருந்தால் அது பேர் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியா தான் வந்து மூவ் ஆகும். ஸோ ஸ்பீடு எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, கிலோமீட்டர் இல்லைன்னா மைல்ஸ் அட் லேண்ட், லேண்டில் அப்படின்னா மைல்ஸ், சீலனா நாட்ஸ். அனிமோமீட்டர் வந்து விண்டோட டைரக்ஷன் அண்ட் விண்டோட வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறது. வேன் வந்து விண்டோட டைரக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுறது, அதாவது நார்த்தா சவுத்தா அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபெரல்ஸ் லா ஆர் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டு வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இன் நார்தர்ன் எம்எஸ்பியர் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து நார்தர்ன் எம்எஸ்பியரில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே சதர்ன் எம்எஸ்பியரில் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா, இதுவே ஆப்போசிட் டைரெக்ஷன்லன்னா ஆப்போசிட் சைடு வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு டுவர்ட்ஸ் ஆனால் சதர்ன் எம்எஸ்பியர்னால் இந்த லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து இந்த லாவை பொறுத்து தான் எர்த்தோட ரொட்டேஷனில் விண்டு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் விண்டு.
ஸோ பிளானட்டரி வின்ஸ் இருக்குது, சீசனல் அண்ட் பீரியாடிக் வின்ஸ் இருக்குது, லோக்கல் வின்ஸ் இருக்குது, வேரியபிள் வின்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளானட்டரி அண்ட் சீசனல் வந்து இந்த பார்ட்டில் பார்ப்போம். லோக்கல் வின்ஸ் அண்ட் வேரியபிள் வின்ஸில் ஃபோர்த் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ லோக்கல் வின்ஸில் தான் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ பிளானட்டரி வின்ஸ் அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி வின்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் டிரெக்ஷனில் த்ரூ அவுட் த இயர் வந்து ப்ளோ ஆகும், அது பேர் வந்து பிளானட்டரி வின்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரேட் வின்ஸ் வந்து, ட்ரேட் வின்ஸ் வந்து வித்தின் த ட்ராபிக்ஸ்க்கு இடையில் இருக்குது. ஸோ இது ரெண்டு ட்ரேட் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ட்ரேட், சவுத் ஈஸ்ட் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் வின்ஸை யூஸ் பண்ணி சேலர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்திய டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் நான் வந்து சவுத் அமெரிக்கா போகணும் ஃப்ரம் ஆஃப்ரிக்கானா, ஸோ இந்த டைரக்ஷனில் போகும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் வின் நான் வந்து ஈஸியாக சேல் பண்ணலாம். ஸோ இது இந்த ட்ரேட் வின்ஸ் ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதுவும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நம்ம முன்ன பார்த்த மாதிரி தட் மீன்ஸ் விண்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட், டுவர்ட்ஸ் வந்து ரைட் டிஃப்ளெக்ட் ஆகும் வென் இன் நார்தர்ன் அமெஸ்பியர். ஸோ இங்கே வந்து நார்தர்ன் அமெஸ்பியரில் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே இந்த சைடு வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன், லெஃப்ட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதனால் இது வந்து இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகிட்ருக்கு. ஓகே, ரெகுலர் அண்ட் கான்ஸ்டன்ட் டிஃப்ளெக்டட் டியூ டு ஃபெரல்ஸ்ல இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்லிஸ். வெஸ்டர்லிஸ் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரில் டூலேருந்து சப்போலார் லோ ப்ரெஷருக்கு வந்து போகுது. அதாவது இங்கே இருக்க சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர், இங்கே இருக்க சப்போலார் லோ ப்ரெஷர். ஸோ இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகுது. இதோட ரொட்டேஷன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி இப்படி இருக்க விண்டு வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் இன் நார்தர்ன் அமெஸ்பியர். ஸோ இப்படி இருக்க விண்டு வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும் இன் சதர்ன் அமெஸ்பியர். ஸோ அந்த ஃபெரல்ஸ் லா மூலமாக தான் இது வந்து டைரக்ஷன் வந்து இப்படி மாறுது. ஸோ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் டு சப்போலார் லோ ப்ரெஷர் தான் வந்து வெஸ்டர்லிஸ். ஸோ இங்கே சொன்ன மாதிரி எர்த்தோட ரொட்டேஷனால தான் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கடைசி வந்து போலார் வின்ஸ். போலார் வின்ஸை வந்து ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். ஈஸ்டர்லிஸ் ஏன்னா போலார் ஹைலேருந்து சப்போலார் லோக்கு வந்து மூவ் ஆகுது. இங்கேயும் வந்து போலார் ஹைலேருந்து சப்போலார் லோக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப கோல்ட் வின்ஸ், ரொம்ப பிட்டர் கோல்ட் வின்ஸ். ஆனால் இன்டீரியர் ஏரியாஸ் வரைக்கும் நல்லா பெனட்ரேட் ஆகும். இந்தியாவில் வந்து ஹிமாலயாஸ் வந்து பிளாக் பண்ணிடுது இந்த போலார் வின்ஸை. நெக்ஸ்ட் வந்து சீசனல் அண்ட் பீரியாடிக் வின்ஸ். சீசனல் அண்ட் பீரியாடிக் வின்ஸோட காஸ் என்ன அப்படின்னா, எர்த் சர்ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் இன் ஹீட்டிங் அண்ட் கூலிங். ஃபார் எக்ஸாம்பிள், லேண்டுக்கும் சீக்கும் டிஃப்ரென்ஸ் இன் ஹீட்டிங் அண்ட் கூலிங் இருக்கனால இந்த சீசனல் அண்ட் பீரியாடிக் வின்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் மட்டும்தான் வந்து ப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து நம்ம டைப்ஸ் பார்த்துருக்கோம், மான்சூன் வின்ஸ், லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ். ஸோ மான்சூன் வின்ஸ், மான்சூன் அப்படின்றது வந்து அராபிக் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அராபிக் வேர்ட் மவுசின்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு மான்சூன் நம்மளோடது, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா இங்கே இந்தியன் ஓஷன் அண்ட் சவுத் பசிபிக் ஓஷன்லேருந்து ஏஷியாவுக்கு வந்து ட்ராவல் ஆகும். நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா ஏஷியன் ஹை ப்ரெஷர்லேருந்து இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷனுக்கு வந்து ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் சீப்ரீஸ். சீப்ரீஸ் வந்து லேண்ட் ப்ரீஸ் சீப்ரீஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ சீப்ரீஸ் என்ன அப்படின்னா, ஸோ டே டைமில் வந்து லேண்ட் வந்து அதிகமாக வந்து வார்ம் ஆகும். ஸோ அதிகமாக வார்ம் ஆச்சுன்னா அதிகமாக ஹீட், அதிகமாக டெம்பரேச்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் லேண்டில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வாட்டர் பாடிஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஏர் எப்படி ட்ராவல் ஆகும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து ட்ராவல் ஆகும்னு பார்த்தோம். ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த வர டைம் வந்து ஈவினிங்காக இருக்கும். ஸோ கூல் வெட் ப்ரீஸ் வந்து சீலேருந்து ஃப்ளோ ப்ளோ ஆகும் டுவர்ட்ஸ் லேட் இந்த ஈவினிங். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஈவினிங் சைடு வந்து பீச் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், பிகாஸ் ஆஃப் சீ ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் அப்படின்றது என்னென்னா, நைட் டைமில் லேண்ட் வந்து கூல் ஆகிடும் சீக்கிரமாக அட்ஜாயினிங் வாட்டர் பாடிஸை விட. ஸோ வாட்டர் வந்து ஹீட்டை வெளியிடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ வந்து ஹை ப்ரெஷர் ஆன் லேண்ட், லோ ப்ரெஷர் ஆன் சீ. ப்ரெஷர் வந்து இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், கூல் ட்ரை ப்ரீஸ் வந்து லேண்ட்லேருந்து சீக்கு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து ஏர்லி மார்னிங்கில் தான் வந்து ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷிங்க்கு போவாங்க. ஏன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரீஸ் தே கேன் சேல் த்ரூ த வாட்டர் ஈஸிலி, ஈஸியாக வந்து அவங்க வாட்டரில் சேல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஸ்லைடோட இந்த இது முடியுது. ஸோ இன்னும் ஒரு பார்ட், அதாவது நம்ம இன்னும் என்ன பார்க்கணும், லோக்கல் வின்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வந்து பார்க்கணும். அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.